மதுரையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இரண்டு தீயணைப்பு வீரர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜவுளி கடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த சிவராஜன் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய இரு தீயணைப்பாளர்கள் கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மதுரை தீ விபத்தில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு தலா 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ட்விட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ள ஸ்டாலின் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோயில் நடை மண்டல பூஜைகளுக்காக இன்று திறக்கப்படுகிறது. என்றாலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு நாளை முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாள் 1க்கு 1000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதற்கான சான்றிதழை பம்பையிலே காண்பித்து சன்னிதானம் செல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் திருவாபரணம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படாது என பந்தள அரண்மனை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் நாளை முதல் திறக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மக்கள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றபோது அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டதை அடுத்து அவர் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான பரிசோதனைகளுக்கு பின்னர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக சிகிச்சையளித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். பரிசோதனைக்கு பின்னர் அவர் வீடு திரும்பினார். கடந்த ஆகஸ்ட் மாதம் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு மனோகர் லால் கட்டார் சிகிச்சை எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறலில் இந்திய ராணுவத்தினர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிலைமையை மீண்டும் ஏற்படாமல் தவிர்க்க அரசியல் நிர்பந்தங்களை ஒதுக்கிவிட்டு பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுவார்த்தையை மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்று அவர் ட்விட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார். தீபாவளியை ஒட்டி பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் தலைநகர் தில்லியில் நேற்றிரவு காற்றில் மாசு அதிகரித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் அறுவடைக்கு பிந்தைய வைக்கோல் எரிப்பதாலும் காற்றில் அதிக அளவு மாசு காணப்பட்டதாக தில்லி மாசு கட்டுப்பாட்டு குழு வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. வானில் பல இடங்களில் கரும்புகளுடன் மேகமூட்டம் காணப்பட்டதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது. தமிழகத்தில் திருச்செந்தூர் உள்ளிட்ட அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் கந்தசஷ்டி விழா இன்று காலை தொடங்கியது. 6 நாட்கள் சஷ்டி விரதம் இன்று தொடங்கியுள்ளது. சூரபத்மரை முருகப்பெருமான் வதம் செய்யும் நாளே கந்தசஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமானோர் சஷ்டி விரதத்தை தொடங்கினர்.